தமிழக கடலோர பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் ஈச்சான் விடுதியில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் தலா 8 சென்டிமீட்டர் மழையும், திருத்துறைப்பூண்டி, பாபநாசம், மண்டபம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் மகாராஜா சமுத்திரம், நசுவினி, அக்னி, பாட்டு வனாச்சி உள்ளிட்ட காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதேபோல் அதினம்பட்டு கிராமத்தில் உள்ள மாமுண்டி ஏரியில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருவதால் அங்கு 500 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வேளாண் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது.